வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் போன கிளாஸில் விட்டாதி ஃபேப்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து புரியும். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நிட்டிங் மிஷினை பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இடையில் ஒரு வீடியோ வந்து அந்த விட்டாதி ஃபேப்ரிக்கானு போட்டது. அந்த நிட்டிங் மிஷினை பற்றி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த நிட்டிங் மிஷினை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் லூப் லென்த் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது, விட்த் எப்படி டிசைட் ஆகுது, ஹவு தி டிரைவேட்டிவ் ஃபேப்ரிக்ஸ் வருது, லூப் நெட் ஃபேப்ரிக்னா என்ன, ஃப்ளீஸ் ஃபேப்ரிக்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அன்லஸ் அதர்வைஸ் யூ டோன்ட் நோ அபவுட் தி மிஷினரி, இட்ஸ் அகைன் கோயிங் டு பி பிளைண்ட். ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக தான் இருக்கும். எப்படி அந்த நம்ம சின்ன குழந்தைகளில் கேட்ட கதைகள் மாதிரி யானையை வந்து தொட்டு பார்த்த கதை மாதிரி தான் இருக்கும். ஓ, இது சிங்கிள் ஜெர்சியா, இது ட்ராப் நீடிலா, இது ரிப்பா, இது இன்டர்லாக்கா, இது எப்படி நடக்குது, எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, எப்படி வந்து மிஷினில் வந்து வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை டெக்னிக்கலி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் அடிப்படையான சில விஷயங்கள், நம்பர் ஆஃப் நீடில்ஸ் எவ்வளவு இருக்கும் ஒரு மிஷினில், என்ன ஸ்பீடு ஓடும், ஒரு சிலிண்டர் வந்து என்ன ஸ்பீடில் சுற்றும், இந்த மிஷினில் வந்து போட்டால் எனக்கு என்ன விட்டாதி ஃபேப்ரிக் வரும், இவை அனைத்துமே ஒரு சாதாரணமாக தெரிய வேண்டிய விஷயம் மாதிரி இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து லோக்கல் அந்த மாதிரி இல்லை, எக்ஸ்போர்ட் வந்த பிறகு தெர் இஸ் லாட் ஆஃப் டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். பையர் வந்து அப்டேட்டாக வந்து நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. நமக்கு அப்போ என்ன, நம்ம அப்டேட் ஆக வேண்டியது அவசியம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் டெக்ஸ்சர் தெரிஞ்சவங்கள்லாம் வந்து பெரிய வெட்டரன், இத்தனை டெக்ஸ்சர் வச்சால் இந்த ஜிஎஸ்எம் வரும் அப்படின்னு. அகெயின் சுவிட்ச் ஓவர் டு லூப் லென்த்து, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா வித்தாதி ஃபேப்ரிக் வந்து நம்பர் ஆஃப் நீடில்ஸ் போனாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டு எராடிகேட் தி எரர், டு ரிமூவ் தி ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் டு ரிமூவ் தி ஹிண்ட்ரன்சஸ் ஃபார் தி ப்ரொடக்ஷன். ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டடி தான் இதெல்லாமே. இந்த ஸ்டடீஸ் எல்லாமே நமக்கு எங்கே வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும்னா, நம்ம ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் வில் பி வெரி கிளியர் அபவுட் தி ஃபேப்ரிக் அண்ட் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான் இந்த மிஷினை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த அந்த மிஷினரி பற்றிய நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் முதல்ல வந்து நம்ம முதல்ல பார்ட் ஒன்ல வந்து நீடில் அண்டு சிலிண்டரை பற்றி சொன்னேன். இப்போது அந்த சிலிண்டரும் நீடிலும் சேர்ந்து என்னென்ன மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா கேம் அப்படிங்கிறது, இது மூணு சேர்ந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், ட்ராக் மிஷின் என்ன, அதுக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ திஸ் இஸ் நீடில். நம்ம நார்மலாக வெப்நெட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற நீடில், இதுக்கு பேர் வந்து லேச் நீடில், ஸ்ப்ரிங் பியர் நீடில்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது லேச் நீடில் மட்டும்தான். இதில் பட் அப்படிங்கிறது, இது லேச்சு, ஹுக்கு, ரிவிட்டு அண்ட் ஸ்டெம். இந்த பட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த கேமில் இப்படி உள்ளே பொருந்தியிருக்கும். நீடில் இப்படி சிலிண்டரில் இருக்கும், நீடில் வந்து சிலிண்டரில் இருக்கும். ஆனால் இந்த சிலிண்டருக்கும் இந்த கேமுங்கிறது அவுட் சைடில் பாருங்கள். இங்கே ஒரு படம் வரைஞ்சிருப்போம் பாருங்கள். இப்படி இண்டிவிஜுவலாக ஒரு யூனிட்டு, ஒரு இரும்பு பலகை மாதிரி, அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பீஸை உபயோகப்படுத்தி அவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கேம் செட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அதில் எஸ்பெஷலி இந்த ஸ்டிச் கேம்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்டிச் கேமை நீங்கள் கீழே நகர்த்துனீங்கன்னா, அதாவது இந்த பொசிஷனை இப்படி கீழே கொண்டு வந்தீங்கன்னா, லூப் லென்த் வில் பி இன்க்ரீஸ்ட், லூப் லென்த் வில் பி இன்க்ரீஸ்ட். அப்போ ஜிஎஸ்எம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சுக்கம் மேலே நகர்த்தி ஃபிக்ஸ் பண்ணால் லூப் லென்த் வில் பி ரெடியூஸ்ட், லூப் லென்த் கம்மியாகும். இப்போ முந்தி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும்,
அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை லோக்கல், அதாவது டொமஸ்டிக் மிஷினில் அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை ஒரு லூப்பில் அட்ஜஸ்ட் பண்ண போட்டு அடி அடின்னு அடிப்பார் ஃபோர்மேன். அடித்து இந்த இதை வந்து கீழே இறக்குவார். இறக்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஆனால் இம்போர்ட்டட் மிஷினில் எல்லாமே லைக் நாப், ஒரு எலக்ட்ரானிக் நாப் எப்படி இருக்கும், நம்ம அந்த ரேடியோ பெட்டியில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, டிவிலையோ ரேடியோவில் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி நாப் வந்துருச்சு. அதில் நம்பர்ஸ் இருக்கும், இப்படி இப்படி ஒரு டிஜிட் இருக்கும், இப்படி ஒரு கட்டம் இருக்கும், இதில் மூணு டிஜிட் இருக்கும், 0000 இருக்கும். இனிஷியலாக நம்ம எல்லாத்துக்கும் 0 செட் பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு லூப் லென்த் செட் பண்ணி ஓட்டுறீங்க. ஓட்டும்போது லூப் லென்த் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா நாப்லையும் ஒரு யூனிஃபார்மாக ஒரு 2 நம்பரோ 3 நம்பரோ வச்சா லூப் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 2 நம்பர் 3 நம்பர் குறைய வச்சா லூப் லென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்போது எல்லா கேமிலையும் யூனிஃபார்மாக அட்ஜஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இதில் இருக்குது. இந்த லோக்கல் மிஷினில், டொமஸ்டிக் மிஷினில், ஓல்டர் டைமில் அது எல்லா கேமிலையும் யூனிஃபார்மாக இருக்குமாங்கிறது டவுட்டு. ஏன்னா அதை மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இம்போர்ட்டட் மிஷினில் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்ததுனால அது என்ன பண்ணுறாங்க, அப்படி அந்த நாபை சுற்றும்போது அது எப்படி, இது வந்து 001 டிஜிட் இது. அப்போ இது இது மொத்தமாக 10 சுற்றுறது, இது ஒன்று ஒரு பாயிண்ட் வரும். ரொம்ப மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட், வெரி 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 மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேன் பி டன் இன் தட். இந்த ஃபைன் டியூனிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபைன் டியூனிங் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 10 வாட்டி சுற்றினா தான் 1 mm போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ 1/10 mm வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு சுற்றினாலே வந்து அதிகமாகாது கம்மியாகாது, அவ்வளோ மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வந்துருச்சு. ஓகேயா, சரி. இந்த கேம் செட்டில் 2 லைன் போட்டிருக்கேன். இது என்ன சார் அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊசி ட்ராவல் ஆகுது இல்லையா, இந்த ஊசி இங்கே இருக்கும் இந்த லெவலில் இருக்கும், இது இப்படியே ட்ராவல் ஆகி மேலே போகும்போது எந்த லெவலில் இருக்கும், இந்த லெவலில் இருக்கும், மேலே போயிருமா. இப்போ நூல் வந்து இந்த லெவலில் தான் போயிட்டுருக்கும் சரியா. அப்போ யானை இங்கே ஃபீட் ஆகிறதுக்கு யானை விட மேலே ஊசி போயிடணும், அதாவது இங்கேருந்து ட்ராவல் ஆகி இங்கே போய் யானை எடுத்துக்கிட்டு இங்கே கீழே வரும். இந்த இடத்துக்கு வரும்போது அந்த யானை வந்து இப்படி டவுன், இதுதான் லூப் ஷேப் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. இந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடக்கும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனால் ஸ்பீட் ஆஃப் தி மிஷின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 1800 ஊசி கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு, இன்னும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு சிலிண்டர் சுற்றிட்டுருக்கு, ஊசி போயிட்டுருக்கு, நூல் எடுத்து எடுத்து போடும்போது ஒரு கண்ணு வைக்கும் நேரத்தில் இதெல்லாம் நடந்துடும். நம்ம சொன்னது எல்லாதுமே அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் செகண்டில் நடந்துடும். கேம்செட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மூமெண்ட்டே பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கும். அந்த பட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த சிலிண்டருடைய ஸ்பீடு, இது 1800 ஊசி மேலே போய் நூல் எடுத்துகிட்டு வர அந்த ஸ்பீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு அஸ்டானிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு கேம் செட் பண்ணால் இப்படி இருக்கும். திஸ் இஸ் கால்டு சிங்கிள் ஜெர்சி பிளைன் நெட், இப்படி இருந்தால் ஓகேயா. அப்போ என்ன அர்த்தம், நம்ம சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக் இருந்தால் எல்லா மிஷினுமே இந்த கேமை தான் போடுவாங்க, கீழே போட மாட்டாங்க, லைன் போட மாட்டாங்க. இந்த கீழே லைன் இருக்காது, எல்லா கேமுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் ட்ராக் மிஷின். சரி, இதுவே வந்து கீழே ஒரு 2 கோடு போட்டிருந்தேன் அலச்சன் இல்லையா. அந்த 2 கோடு என்ன அப்படின்னா, இது வந்து மிஸ்டிச் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டிச்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளோட்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஊசி நிட் ஆகுது, அடுத்தது வரும்போது மிஸ் ஆகுது. ஒரு ஊசி நிட்டாது, அடுத்த நிட் மிஸ் ஆகுது. நினைக்கலாம் ஏன் சரி மேலே இருக்கு, இங்கே இந்த ஊசி எங்கே சார் போகும் அப்படி கேட்டால், தனித்தனி யூனிட் சொல்லிட்டேன். பழையபடி இங்கே ஒரு கேம் இருக்குமா, இந்த கேம் இருக்கும்ல பழையபடி, இந்த கேமுடைய பாதை இங்கே இருக்கும், இங்கே என்ன ஆகும், நிட் ஆகும் நிட்டு. ஆனால் இதுக்கு வந்து மைனஸ், அதாவது எந்த கேம் இருக்கும், மிஸ் கேம் இருக்கும். இது நிட் கேமு, இது மிஸ் கேமு, இது மிஸ் கேம்னா இது நிட் கேம், இப்படி மாறி மாறி வரும். ஆனால் ஊசி இங்கே போயிட்டு பழையபடி நிட்டிங்கு போயிடும், இப்போ இங்கே போயிட்டு மிஸ் ஆயிரும். இப்படி மாறி ஒரு நிட் கேம் ஒரு மிஸ் கேம், ஒரு நிட் கேம் ஒரு மிஸ் கேம், இப்படி போட்டிருந்தா அதுதான் நம்மளுடைய இந்த மாதிரி இங்கே போட்டிருக்க மாதிரி படம். ஒரு மி ஒரு நிட்டாக இருக்கா, ஒரு மிஸ் ஆகிருக்கு, ஒரு நிட்டாக இருக்குது, ஒன்று மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், இங்கே மிஸ் ஆகிருக்கு,
இங்கே நெட்டாயிருக்கு, எங்கே கீழே மிஸ் ஆகிச்சுன்னா மேலே நெட்டாயிருக்கும், இங்கே கீழே நெட்டாயிருக்கு மேலே மிஸ் ஆயிருக்கு, இங்கே மிஸ் ஆயிருக்கு நெட்டாயிருக்கு. இப்படி வந்ததுன்னா திஸ் இஸ் கால்டு டூ ட்ராக் மிஷின். இது வந்து டூ ட்ராக் மிஷின், அதாவது மிஸ்டிச். இது வந்து மிஸ்டிச். பழையபடியும் இந்த இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் இப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கும் துணியில். ஒன்று ஸ்டிச்சு, ஒன்று மிஸ்ஸு, ஒன்று ஸ்டிச்சு, ஒன்று இப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டிச்சு, ஒன்று மிஸ்ஸு, ஒன்று ஸ்டிச்சு, ஒன்று மிஸ். இந்த மாதிரி வந்தானே இதுக்கு பேர் என்னங்க, ஏர்டெக்ஸ். இந்த மாதிரி வந்தானே இதுக்கு பேர் ஏர்டெக்ஸ். எந்த மிஷினில் ஓடுறாங்க, டூ ட்ராக். இங்கே கேம் அரேஞ்ச்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. சிலிண்டர் மாற்ற மாட்டாங்க, சிலிண்டருடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் எங்கேயும் டச் பண்ண மாட்டாங்க. ஒரு கேம் மட்டும் அடிஷ்னலாக போட்டிருப்பாங்க, அதாவது நெட் கேம் போட்டிருப்பாங்க, கீழே மிஸ் கேம் இருக்கும். இங்கே நெட் ஆச்சுன்னா அடுத்த நெடில் கீழே வரும், சரியா? கீழே போயிட்டால் பக்கத்து கேமில் போய் இது நெட் ஆயிரும். இப்போ இங்கே நெட் ஆனது இங்கே போகும்போது இங்கே மிஸ் ஆகும். இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த துணியில் வரும்போது நீங்கள் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வைஸும் சரி வேல்ஸ் வைஸும் சரி ஒரு லுப் நெட்டாக இருந்ததுன்னா ஒரு நீடில் வந்து மிஸ் ஆகிருக்கும், நெட்டாக இருக்கும் மிஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் ஏர்டெக்ஸ். சரி, அதே டூ ட்ராக்கில் இங்கே வந்து நான் ஒரு வி மாதிரி போட்டிருக்கேன், ரிவர்ட் வி மாதிரி போட்டிருக்கேன். அந்த சிம்பிள் வந்து டக், அது என்னது டக். இங்கே பாருங்க, ஒரு நூல், இது நார்மல் ஸ்டிச்சு, ஓகேயா? ஆனால் அதாவது இதுக்குள்ள வந்துடுது, ஓகேயா? இப்போ என்னாச்சு, இங்கே போட வேண்டிய இந்த லூப்பு, இங்கே போட வேண்டிய லூப்பு மேலே போயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல எத்தனை நூல் இருக்கும், ரெண்டு நூல் இருக்கும். ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நிட் ஆகுது, இந்த நூலையும் சேர்த்து கொண்டு போய் நிட் பண்ணுது. அப்போது இதுக்கு பேர் என்னது, டக் கேம். அதுக்கு பேர் என்னது, இந்த இடத்துல டக் போட்டிருக்காங்க. டக்குன்னு என்ன அர்த்தம், லூப்பை நார்மல் கோர்ஸிலிருந்து அடுத்த கோர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. ஒரு கோர்ஸில் போட வேண்டிய நூலை அடுத்த கோர்ஸை கொண்டு போய் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்க நூலோடு சேர்த்து போடுது. அப்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் இருக்கும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், டக்கு, இது என்னது, நெட்டு. பழையபடி டக்கு, பழையபடி நெட்டு. இங்கே இந்த வயசில் பாருங்கள், இது ஏற்கனவே வந்து மின் டக்காக இருக்கா, அப்போ நெட்டு 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 நெட்டு. சரி, இப்போ இங்கே என்னாச்சு, நெட்டு டக்கு நெட்டு டக்கு. இப்போ இங்கே பாருங்கள், நெட்டு 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 நெட்டு. இந்த இந்த ஈக்குவேஷன் மாறி மாறி வரும். இப்போது இது வந்து ஒரு ட்ராக்குன்னா இது வந்து இன்னொரு ட்ராக், இது ஒரு ஒரு ட்ராக். அதாவது எப்படி, ஃபஸ்ட்டு நெட் ஆகுது, நெட் ஆகுது, டக் ஆகுது, நெட் ஆகுது. இங்கே பழையபடியும் டக் ஆகுது, நெட் ஆகுது, நெட் ஆகுது, நெட் ஆகுது. பழையபடி இங்கே என்னாச்சு, நெட் ஆகிடுச்சு, நெட் ஆகிடுச்சு, இங்கே டக் ஆகுது, பழையபடி நெட் ஆகுது. இந்த இந்த ரிப்பீட் வந்துக்கிட்டே இருக்கு மாறி மாறி. இது ஒரு ட்ராக்னா இது ஒரு ட்ராக், அப்போ ரெண்டு ட்ராக். இங்கே நெட் கேமுக்கு பதிலாக, இப்போ நெட் கேம் போட்டாச்சு, மிஸ் கேமு, இங்கே பக்கத்தில் ஒரு படம் போடுங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வேளை அந்த கேம் எப்படி இருக்கும்னா, இப்படி வந்து இப்படி போய் அந்த நூல் எடுக்கிற மேலே வரைக்கும் போகாது, அப்படியே போய் பழையபடி இருக்குது. அதாவது நூல் மேலே எடுக்க போகணும்ல, மேலே நூல் எடுக்காது, ஏற்கனவே இருக்கு இல்லையா. ஆம், அப்போது இந்த மாதிரி இருக்கிற இந்த ஏற்கனவே ஒரு நூல் இருக்குது, அதை அடுத்ததில் போய் நூல் எடுத்துகிட்டு ரெண்டும் சேர்ந்து நெட் ஆகும், அதான் டக் கேமுங்கிறது. இப்போ இது நெட் கேமு, ஏற்கனவே மிஸ் கேம் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக்கு. இங்கே டக் கேம் போட்டிருக்கு, நெட் கேமு டக் கேம் போட்டிருக்கு. இந்த இதுக்கு இது வந்து என்ன சொல்லுவோம், திக் பிக்குன்னு சொல்லுவோம். இதில் டபுள் சிங்கிள் டக்கு டபுள் டக்கு இருக்குது. டபுள் டக்குன்னு தான் இன்னும் ஒரு டக்கு மேலே போய் அது அதை பார்த்திங்கன்னா நாலு ஊசிக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தா அந்த துணி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் வில் பி ஹெவி. அந்த குரூனல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் முடிச்ச மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதுவும் திக் பிக்கு தான், இதுவும் திக் பிக்கு தான், ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஓடிட்டுருக்கிற மிஷினு, சிங்கிள் ஜேர்சி மிஷினு, இந்த கேம் செட்டை மாற்றி அமைக்கிறது மூலமாக
பிளண்டி ஆஃப் டிசைன்ஸ் கேன் பி கிரியேட்டட். மிக அதிகமான டிசைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ ரெண்டு கலர் யான் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெண்டு கலர் யானில் ஒரு கலர் யான் வெளியே தெரியணும், ஒரு கலர் யான் உள்ளே உள்ளே இருக்கணும் அப்படின்னா தி மிஸ்டேக்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு. அது எப்படி என்ன பண்ணலாம், இது ஒரு ஒரு இது வந்து நிட் ஆகிட்டே இருக்கும், ஒரு யான் அந்த கலர் யான் மட்டும் இப்போ இந்த இடத்துல நிட் ஆகணும்னு வச்சுக்கோங்க, இதை மிஸ் பண்ணிட்டு அந்த கலர் யானை மட்டும் இங்கே போடலாம், அந்த கலர் யானை மட்டும் இங்கே போட்டால் என்னாகும், இங்கே ஒரு கலர் தெரியும், இங்கே ஒரு கலர் தெரியும். அப்படி நியூமரஸ் டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்த மிஸ்டிச்சர் டக் டெஸ்ட் மூலமாக. ஸோ பை யூஸிங் மிஸ் கேம், டக் கேம் அண்ட் நிட் கேம், இந்த மூணு காம்பினேஷனை வச்சு பிளண்டி ஆஃப் டிசைன், செல்ஃப் ஓரியன்ட் டிசைன் சொல்லுவாங்க அதை, அதாவது அந்த துணியிலே ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுறது. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்னமெண்டேஷன் ஆஃப் தி ஃபேப்ரிக். ஆர்னமெண்டேஷன் ஆஃப் தி ஃபேப்ரிக்கில் நிறைய இருக்குது, டையிங் இருக்குது, ப்ரிண்டிங் இருக்குது, எம்ப்ராய்டரி இருக்குது, மோட்டிவ்ஸ் அட்டாச் பண்ணுறோம், இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது ஒரு துணியை அழகுபடுத்துறது. இந்த ஃபேப்ரிக்கில் செல்ஃப் டிரைவேட்டிவ் டிசைன்ஸ், ஆல் செல்ஃப் ஓரியன்ட் டிசைன், செல்ஃப் இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்லேயே ஒரு டிசைனை போடுறோம் இல்லையா, அதை எப்படி போடுறோம், இந்த கேம் செட் மூலமாக தான் போடுறோம். இது வந்து மினி ஜக்கான்னு 37 ஊசிகள் சொன்னேன், அதுவும் இந்த சிஸ்டத்தில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணோம். 37 ஊசிக்கு முதல்ல வந்து மினி ஜக்காடுங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அப்படின்னு மிஸ்டேச்சு டக் ஸ்டிச் மூலமாக தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா துணி என்பது ஈஸியாக புரியும். வி ஹவ் சீன் அபவுட் தி நீடில் அண்ட் வி ஹவ் சீன் அபவுட் தி கேம். இன்னும் இதில் என்னென்ன இருக்குது, இந்த மிஷினில் என்னென்ன இருக்குது, விச் இஸ் அபவுட் டு பார்த்திங்கன்னா நோ ஃபார் தி மெர்ச்சன்டைசர், ஒரு மெர்ச்சன்டைசர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது என்பதை மற்றொரு வீடியோவில் விளக்குறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.